கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற ஒரு அருமையான நாள் இயேசு சிலுவையில் மறிக்கும் பொழுது அல்லது மறிப்பதற்கு முன்பதாக அவர் சிலுவையில் பாடுபடும்போது சொன்ன சில வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம் உலகமெங்கிலும் அது பிரபலமாக தியானிக்கப்படுகிற ஒரு வார்த்தை இயேசு ஏழு விதமான வார்த்தைகளை சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்னார் அதில் ஏழாவது ஒரு அருமையான வார்த்தை யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு காரியத்தை செ சொல்லுகிறதை பார்க்கிறோம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இயேசு கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் என்ன முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளை நாம் எல்லாமே முடிந்து விட்டது என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இங்கே முடிந்தது என்று சொல்கிறார் என்றால் அவர் இந்த பூமியில் வந்த நோக்கத்தை எல்லாம் செய்து முடித்துவிட்டார் வேதத்தில் அழகாக ஒரு வசனம் உண்டு சங்கீதத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னதான் செய்து முடித்தார் அப்படி நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை நமக்காக வாங்கி தந்தார் சம்பாதித்து தந்தார் அதுதான் இயேசு நமக்காக சிலுவையில் செய்து முடித்த மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த மகிமையான பாக்கியத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா அவர் சம்பாதித்து வைத்த ஆசிர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்களா ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளின் நிமித்தம் கிடைக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்களுக்காக எனக்காக அவர் செய்து முடித்த ஒவ்வொரு ஆசிர்வாதங்களும் ஒவ்வொரு பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் அவர் நமக்காக அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களை நாம் நினைக்கும் போதெல்லாம் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த எல்லா ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே போதும் மற்றபடி எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார் இனி ஒரு ஆசிர்வாதத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை அவர் ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளலாம் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக கர்த்தராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு சிலுவை சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏசிய தீர்க்கு தரிசனம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படித்தால் அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த அந்த தியாகத்தை பார்க்க முடியும் நம்முடைய ரோகங்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படி தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் அப்போ இயேசுடைய பாடுகள் நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் பாக்கியத்தையும் கொண்டு வந்திருக்கிறது அதனால் இன்றைக்கு இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு நிலைக்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் உங்களுக்காக ஜெவிக்கப் போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள் கற்று நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உம்முடைய பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே உம்முடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே தவப்பனே உம்முடைய பாடுகள் மூலமாய் கிடைக்கிற எல்லா ஆசிர்வாதங்களை கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும் எல்லா நன்மை நான் நிரப்பும் தொடர்ந்து குடையரும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கவும் பின்பற்றவும் முன்வாருங்கள் கத்தரவுகளோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன்